ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு நாள் தரிசனம் கொடுப்பதற்காக வெளியே வந்து அமர்ந்தார்கள் பெரியவா. சில பக்தர்கள் பழம் மலர் தட்டுகளை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா. பெரியவா கையை சொடுக்கி ஒரு சிஷ்யரை கூப்பிட்டார். எனக்கு தங்க புஷ்பம் கொண்டு வந்து கொடுப்பாரு, அந்த முதலியார் எங்கேன்னு கேட்டார். தொண்டர்களுக்கு புரியலை. தங்க புஷ்பம் கொண்டு வந்து கொடுக்குற அன்பர் யாரையும் அவள் பார்த்ததில்லை. தற்செயலாக அந்த சமயம் ஒரு முதலியார் தரிசனத்துக்கு வந்தார். உள்ளூர்காரர், அநேகமாக நாள்தோறும் வரவர். வந்தவர் நேராக பெரியவா கிட்டே போய் தங்க அரளி மாலையை சமர்ப்பணம் பண்ணார். பெரியவா அதை சந்தோஷமாக ஏத்துண்டு தலையில் வச்சுட்டார். தெலுங்கு மொழியில் இந்த புஷ்பத்துக்கு ஸ்வர்ணகண்டான்னு பேர். சமஸ்கிருதத்தில் ஸ்வர்ண புஷ்பம்னு நேரடி மொழிபெயர்ப்பாக சொல்கிறதுண்டு. பெரியவா தொண்டர்களை பார்த்து, இந்த முதலியார் தினமும் எனக்கு இந்த புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறார், தங்க அரளி, அதை நானே ஏற்றுக்கிறேன். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் இதை சேர்த்துக்கிறதில்லை. ஏன் தெரியுமோ? ஈஸ்வரனுக்கு நிஜமாக ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பிக்கணுமே தவிர டூப்ளிகேட் புஷ்பம் சமர்ப்பிக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்லை. சாக்ஷாத் ஸ்வர்ண புஷ்பம் இருந்தால் சமர்ப்பிக்கலாம். முதலியாருக்கு சந்திரமௌலீஸ்வரரை விட பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி. தான் கொண்டு வந்து கொடுக்குற தங்க அரளி புஷ்பத்தை தன்னோட சிரசில் பெரியவா வச்சுக்கிறத பார்த்து பரவசப்பட்டு போவார். அதுக்கப்புறம் ஒரு சூக்ஷ்மம் புரிஞ்சுது. பால் உள்ள புஷ்பங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கான். அந்த சம்பிரதாயத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் பெரியவா இப்படி செஞ்சாரோ அவருக்கு மட்டுமே தெரியும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.